ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் பார்த்துட்டிங்கன்னா ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டாக்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை பற்றின அப்டேட்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் என்னென்ன கண்டிஷன் வரலாம் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துடலாம். இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியுதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் டைமில் உங்களுக்கு சார்ட்ஸ் அப்டேட் பண்ணுவோம், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் ஹார்மோனிக் பட்டன் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ண டெக்னிக்கல் எல்லாமே ஹார்மோனிக் மட்டும்தான். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸை பற்றின அப்டேட். ஓகேங்களா, இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட்கேப், ஃபின் நிஃப்டி, ஸோ இந்த அஞ்சு இண்டெக்ஸை பற்றின அப்டேட்ஸும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்ன பார்த்தாலும்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த டேட்லன்னா லோ வந்திருக்கு, ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி. ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா ஒரு லோ க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல லோவிலிருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே அப்நார்மலாக இருக்குது இந்த இடத்துலேருந்து. ஸோ நீங்கள் ஒரு விஷயங்கள் நோட் பண்ணணும், என்னென்னா பி ரேஷியோன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் அதிகமாகும் போது பி ரேஷியோங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த ஜோனுக்குலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பி ரேஷியோங்கிறது பெருசாலாம் இருக்காது, உங்களுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. 22, 23, 23 கூட சம்திங் இருக்கும், அவ்வளோ 24க்குள்ளே தான் இருக்குது. இந்த மூணு ஜோன்லேயே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக ஏறிட்டு போயிருக்கு. மோஸ்ட்லி யார் பை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எஃப்ஐஐஸ் மட்டும்தான் பை பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியா, 24,800. ஓகேங்களா, இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனாக இருக்குது. ஸோ இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றே இந்த ஜோனுக்கு வந்துச்சு, வரும்போது நான் என்ன அப்டேட் பண்ணியிருந்தேன்னா ஸோ இது வந்து ஒரு ரிவர்சல் ஜோன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:05 இந்த ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. ஆல்ரெடி நான் சார்ட் இந்த இடத்துல அப்டேட் பண்ணேன் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸை பற்றி. ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தா ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் கவர் பண்ணிருக்கலாம் ஈஸியாகவே. ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது 200 பாயிண்ட் மேலே போச்சு கீழே வந்துட்டு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த லாஸ்ட் ரெண்டு க்ரீன் கலர் கேண்டில் மட்டுமே, அந்த கேண்டில் மட்டுமே 24,085 24,228 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் பக்கம் இது மேலே ஏறி இருக்குது. ஓகேங்களா, அந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அந்த அப்டேட் நான் ஆல்ரெடி சேனலில் கொடுத்துருந்தேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கிருந்து எகைன் அது புல்லிஷாக இருக்குது, புல்லிஷாகவே போகுது அப்படின்னா எது வரைக்கும் போகலான்னா 24,300 ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜோன் இருக்கும். ஓகேங்களா, டார்கெட் புக் பண்ணலாம் அந்த ஜோனுக்கு வந்துச்சுன்னா. ஸோ இங்கிருந்து ஃப்ளாட்டை ஓப்பன் ஆகி அங்கே போகணும், ஆறு பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆனால் இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு வந்தால் இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிட்டு போனால் 24,500 ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ஏரியா, அந்த ஜோனுக்கு போனீங்கன்னா செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு விஷயத்த நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இது பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆச்சுன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார் போயிட்டு இருக்கு, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மண்டே எப்படி ஓப்பன் ஆகும்னு தெரில. ஸோ கேப் டவுனாக ஓப்பன் ஆகலாம், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம், பட் கேப் அப் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த ஜோன் எடுத்துக்கோங்க, இந்த ஜோனுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட ஜோன் எவ்வளோ இருக்குன்னா 23,821. ஸோ இது ஒரு ரிவர்சல் ஜோனாக நமக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த ஜோன் இந்த ரெண்டு ஜோனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கலாம் மார்க்கெட். இன்கேஸ் அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு அப்படின்னா 23,656 பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா. ஸோ இதை பிரேக் ஆனால் என்னங்கிற விஷயம் அதுக்கடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இந்த ஜோன் மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ச் லிஸ்ட்டில், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது கேப் டவுன் ஆகிறதே இந்த 24,000 கீழே தான் கேப் டவுன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கேருந்து ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா 23,821 எகைன் பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளேயே இந்த 200 பாயிண்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கலாம், ஆறு பார்த்தீங்கன்னா 23,820 சைடு வேஸில் இருக்கலாம் மார்க்கெட். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு ஐசிஐசி பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, எஸ் பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கதை பற்றின அப்டேட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23,656 ஜோன், அது ஒரு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்சல் ஜோன் தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 ரிவர்சல் ஜோன், ஃபஸ்ட் ரிவர்சல் ஹிட் ஆகி ரிவர்சலாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் நாளைக்கு நியூஸ் இம்பாக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேப் டவுன் ஆகிடும். ஓகேங்களா, கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த ஒரு ஜோன் 23,821, அதுக்கு கீழே வந்தால் 23,656 ஜோன். ஸோ இதுக்குள்ளே மட்டுமே நமக்கு ஹார்மோனிக் பட்டன் படி ஒரு 3 பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு 23,821 ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜோனாக இருக்கும். ஏன்னா ரெண்டு பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் டைரெக்ஷன் தான். ஸோ இந்த ஜோனுக்கு வந்தால் ரிவர்சல் ஆகுங்கிற மாதிரி தான் நமக்கு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பற்றி அப்டேட் நாளைக்கு பார்த்துடலாம், நாளைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு. இப்போ பேங்க் நிஃப்டியோட அப்டேட் பார்த்துடலாம்.
இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் ஒரு நல்ல இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அது வந்து ஒரு மோஸ்ட் வெயிட்டேஜான ஸ்டாக் ஓகேங்களா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே பாசிட்டிவ் விதத்தில் பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை வந்து ஒரு புல்லிஷ் இது பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி இன்கேஸ் அது கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலுமே சேம் நமக்கு 50417 ஒரு ஜோன் ஓகேங்களா. அதுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு எங்கே வரலான்னா 50026 பாருங்கள். 50000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 400 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்லிஷாக ஸ்டார்ட் ஆகலாம் ஓகேங்களா. ஏன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது பேங்க் நிஃப்டிக்குள்ளே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 51500 ஸோ அந்த ஜோனை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா தான் ஓகேங்களா. அந்த ஜோனுக்கு போனீங்கன்னா செல் பண்ணதாக ட்ரை பண்ணுவாங்க, செல்லர்ஸ் வந்துடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 51220 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட்டை வைக்கலாம். இங்கேருந்து ரிவர்சல் ஆக ஸ்டார்ட் ஆனால் செகண்டு பார்த்தீங்கன்னா 51304. ஸோ இந்த ரெண்டு ஜோன் ஓகேங்களா, இந்த ரெண்டு ஜோனுக்கு மேலே போனால் செல்லிங் ப்ரெஷர் வந்துடும். இந்த ரெண்டு ஜோனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பையிங் ஏரியாவாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பை பண்ணி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50400 50800 வரைக்கும் ஏற்றிருக்காங்க ஓகேங்களா. ஒரு 400 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஏற்றிருக்காங்க அவங்க. லாஸ்ட்டில் ஒரு 2 hoursக்குள்ளே ஏறி இருக்குது ஒரு 400 பாயிண்ட்டுங்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஏரியா, பையர்ஸ் நிறைய பேர் வந்துடுவாங்க இந்த ஜோனில். இன்கேஸ் இது பிரேக் ஆகுது ஆர் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 50026 ஸோ அந்த ஒரு ஜோன் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் ஜோன் பார்த்திங்கன்னா 49956 இந்த ஜோனுக்கு தாண்டி க்ளோஸ் வச்சுட்டா நான் அதோட சார்ட்டு டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அந்த ஜோன் வரைக்கும் வரலாம் அப்படின்னு. பட் இது இது தாண்டதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். ஓகே மிட்கேப் நிஃப்டியுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்மளோட ரிவர்சல் ஜோனில் தான் இருக்குது ஓகேங்களா. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா மிட் கேப்பு ஸ்மால் கேப். ஸோ இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்தாலுமே எஸ்ஐபி எல்லாம் மிட் கேப்பு ஸ்மால் கேப் தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதுதான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா டிஐஸ் எதை பை பண்ணுறாங்கன்னா இதை தான் பை பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஓகேங்களா. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் மோஸ்ட்லி பை பண்ணுற ஜோன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நல்ல ஜோனாக இருக்கும் இந்த ஜோன். ஏன்னா நிறைய பேர் இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஓகேங்களா எஸ்ஐபி பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தான். இன்னுமே மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுதா அப்படிங்கிற விஷயம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கத்திக்கு மேலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்கும்போது அதை பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கையை கிழிச்சிடும். ஸோ அதே கீழே விழுந்த பிறகு நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்துட்டுருக்கு. இப்போது பயங்கரமாக ஃபாலோ ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ ஃபாலோ ஆகி ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகட்டும், உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல செட்டில் ஆகி ஒரு புல்லிஷ் ஸ்டண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரட்டும். வந்த பிறகு பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போவே நீங்கள் பை பண்ணிங்கன்னா இன்னொரு ஃபாலோ ஆகுதுன்னா இவங்களை கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலான்னு பார்ப்பீங்க. இன்னும் ஃபாலோ ஆகுதுன்னு கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலான்னு பார்ப்பீங்க. இன்னும் ஃபாலோ ஆகும்போது கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுவீங்கன்னு வைங்களேன். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் வரக்கான நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஆறு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகுங்கிற விஷயம் நம்மளால் யாருனாலுமே ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது ஓகேங்களா. அதோட விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும் பட் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இவ்வளோ தூரம் கன்ஃபார்மாக ஒரு 100% அப்படிங்கிற விஷயம் நம்ம யாராலையுமே பண்ண முடியாது ஓகே. இப்போ ஒரு விஷயங்கள் பார்த்துடலாம். மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ரிவர்சல் ஜோனில் தான் இருக்குது ஓகேங்களா. இந்த ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ போகலான்னா 12596 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங் டார்கெட் புக் பண்ணுற ஒரு ஏரியாவாக இருக்கும். இது கேப் அப்பில் ஓப்பனானாலும் அதை ஃப்ளாட்டாக இண்டிகேட் பண்ணி ஒரு புல்லிஷ் மோடில் போனாலும் இந்த ஜோன் 12596. இன்கேஸ் அதை பிரேக் ஆகி போகுதுன்னா 12829 ஸோ ஓகேங்களா. இந்த ரெண்டு ஜோன் தான் இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை பிரேக் இந்த இடத்துல டச் ஆகிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடலாம். ஏன்னா இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ஏரியாவான ஒரு செல்லிங் ஏரியா இந்த ஜோன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 12596 ஸோ இந்த ஜோன் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா நல்லா செல்லிங்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் டார்கெட் புக் பண்ணுறவங்க இந்த இடத்துலேயே புக் பண்ணலாம். இங்கேருந்து ரிவர்சல் ஆனால் இன்கேஸ் இது பிரேக் ஆகுதுன்னு வைக்கல இந்த ஜோன் பிரேக் ஆயிடுச்சு 12181 ஜோன் பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12000 நம்மளோட ரிவர்சல் ஜோனாக இருக்கும். நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோன் 12765 நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 11994 இந்த ஜோனுக்குள்ளே பார்த்துக்கோங்க. இந்த ஜோனுக்குள்ளே வந்தால் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம டார்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12200 ஸோ இந்த ஜோன் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. எகைன் பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் நடக்கும். இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் டார்கெட் புக் எடுக்கலாம். இது பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இன்கேஸ் இது பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி கிடைக்கும் கீழே ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண பிறகு அந்த சார்ட் அப்டேட் பண்ணுறேன். ஆர் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்குங்கும்போது இந்த சார்ட்டு பார்த்துடலாம் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
பின் நிஃப்டி பார்த்தலாம். ஓகே, ஃபிட் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிவர்சல் ஜோன், ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்மளோட ரிவர்சல் ஜோன் டச் ஆகி கொஞ்சம் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு. இது இங்கேருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்மளோட ஜோன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குன்னா 24,429 நம்மளோட ஜோனாக இருக்குது, ஓகேங்களா, ஒரு 100 points டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. இந்த ஜோனுக்கு கீழே பிரேக் ஆகி போகுதுன்னா 23,120, ஓகேங்களா, இந்த ஒரு ஜோன் ஒரு 300 points பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாலோ ஆக வாய்ப்புகள் இருக்கலாம், ஓகேங்களா. இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்னா என்ன நடக்கும்னா நமக்கு 24,000 ஒரு மேஜரான லெவலாக இருக்கலாம், ஓகேங்களா. இந்த ஜோனை தாண்டுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ராலி கிடைக்கும். இந்த ஒரு ஜோனை பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக செல்லிங் நடந்திருக்கு. இப்போ இந்த ஜோனுக்கு போனால் எகைன் செல் பண்ணுவாங்க, கீழே வரலாம், ஓகேங்களா. மேலே போனால் செல் பண்ணுவாங்க. இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 23,429 இந்த ஒரு ஜோன் இருக்குது நமக்கு, ரிவர்சல் ஜோன்ங்களா. இதையும் நமக்கு பிரேக் ஆகி கீழே போகுதுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 23,120 பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன், அதை பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லை. ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்செக்ஸை மட்டும் இன்னும் பார்க்க கிடையாது, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ரிவர்சல் ஜோனுக்கு இன்னும் வர கிடையாது, நம்ம ரிவர்சல் ஜோன் வரைக்கும் டைம் இருக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்சல் ஜோன் எங்கே இருக்குன்னா 78,800 நம்மளோட ரிவர்சல் ஜோன். அந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா எங்கே வரைக்கும் வரலான்னா 77,539 நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஜோனாக இருக்கும். இன்கேஸ் இங்கேருந்து கொஞ்சம் புல்லிஷாக போகுதுன்னா மார்க்கெட் எது வரைக்கும் போகலன்னா 80,348 வரைக்கும் போகலாம், ஓகேங்களா. அதையும் பிரேக் பண்ணி போச்சுன்னா 81,400-500, ஓகேங்களா, இந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்காக இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு போகிறக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஸோ அங்கேருந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க செல்லர்ஸ். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 80,348, ஓகேங்களா, அதை தாண்டி கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சென்செக்ஸும் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சொல்லப்போனால், ஓகேங்களா. அதில் என்ன ரியாக்ஷன் நடக்குதோ அதோட ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதிலே ஒரு கொஞ்சம் சேமாக இருக்கும். நீங்கள் சார்ட்டர்ஸ் எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது இதுவுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் ஒத்துப்போகும் நிஃப்டிக்குமே சென்செக்ஸுக்குமே, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதை தாண்டிச்சுன்னா 77,539 பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஜோனாக இருக்கும் இந்த இடத்துல. பட் அங்கே வரக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 78,800, ஓகேங்களா. இந்த ஜோன் பிரேக் ஆகுதான்னு இப்போ பார்ப்போம். பிரேக் ஆனால் அதுக்கடுத்து நான் உங்களுக்கு சார்ட் அப்டேட் பண்ணுறேன் குரூப்பில், ஆர் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நான் வீடியோவே சீக்கிரமாக போட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டாக்கை பற்றின அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா டுமாரோ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.